வெல்கம் யூவர்ஸ் டு டாப் 7 தமிழ். இன்னைக்கு வீடியோ வந்து ஜூன் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபை ஆனால் பெல்சிங்ல கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிகழாண்டின் உலக பால் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிங்க் மூவ் பி ஸ்ட்ராங். இதுதான் வந்து நிகழாண்டின் உலக பால் தினத்துக்கான கருப்பொருள். அடுத்து, பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு திட்டத்தை வழங்குவதற்காக தேசிய பெண்கள் ஆணையத்துடன் கூட்டிணைந்துள்ள சமூக ஊடகம் எது அப்படின்னா ஃபேஸ்புக். பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு திட்டத்தை வழங்குவதற்காக தேசிய பெண்கள் ஆணையத்துடன் கூட்டிணைந்துள்ள சமூக ஊடகம் வந்து ஃபேஸ்புக். அடுத்து, பீட்டா இந்தியாவால் ஹீரோ டு அனிமல்ஸ் 2018 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யாருன்னா ஜூபின் கார்க். பீட்டா இந்தியாவால் ஹீரோ டு அனிமல்ஸ் 2018 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் வந்து ஜூபின் கார்க். அடுத்து, தாதா சாஹே பால்கே சர்வதேச திரைப்பட விழாவில் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐகான் ஆஃப் த இயர் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யாருன்னா யுவராஜ் சிங். தாதா சாஹே பால்கே சர்வதேச திரைப்பட விழாவில் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐகான் ஆஃப் த இயர் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் வந்து யுவராஜ் சிங். அடுத்து, தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளர் வந்து அமித் கரே. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளர் வந்து அமித் கரே. அடுத்து, சோமசிலா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். சோமசிலா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து, எந்த தேதியில் முதல் அதிகாரப்பூர்வ உலக சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்படுகிறதுனா ஜூன் 3. எந்த தேதியில் முதல் அதிகாரப்பூர்வ உலக சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூன் 3. அடுத்து, இசைக்கான நிகழாண்டின் புலிட்சர் விருது கென்ட்ரிக் லாமருக்கு வழங்கப்பட்டது. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கா. இசைக்கான நிகழாண்டின் புலிட்சர் விருது வந்து கென்ட்ரிக் லாமருக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து, இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் புதிய தலைமை இயக்குனர் வந்து தினேஷ் குப்தா. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் புதிய தலைமை இயக்குனர் வந்து தினேஷ் குப்தா. அடுத்து, மக்களிடையே மகாத்மா காந்தியின் மரபை பரப்புவதற்காக யாருடைய தலைமையின் கீழ் மத்திய அரசு செயற்குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நரேந்திர மோடி. மக்களிடையே மகாத்மா காந்தியின் மரபை பரப்புவதற்காக யாருடைய தலைமையின் கீழ் மத்திய அரசு செயற்குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நரேந்திர மோடி. அடுத்து, இந்தியாவின் முதலாவது மேம்பட்ட டிஎன்ஏ தடயவியல் ஆய்வகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சண்டிகர். இந்தியாவின் முதலாவது மேம்பட்ட டிஎன்ஏ தடயவியல் ஆய்வகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகர். அடுத்து, வருமான வரி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் சேவா போச் திட்டத்தின் கீழ் தொண்டு நிறுவனங்கள் மானியம் பெற தகுதி பெறுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 10(23)(BBA). வருமான வரி சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் சேவா போச் திட்டத்தின் கீழ் தொண்டு நிறுவனங்கள் மானியம் பெற தகுதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிவு 10(23)(BBA). அடுத்து, விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு உதவியாக கிருஷி கல்யாண் திட்டத்தை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னா விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். விவசாயிகள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு உதவியாக கிருஷி கல்யாண் திட்டத்தை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் வந்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். அடுத்து, 43வது உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்வுகளை வழங்கும் நாடு வந்து இந்தியா. 43வது உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்வுகளை வழங்கும் நாடு வந்து இந்தியா. அடுத்து, இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை தூய்மைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் ஹைதராபாத்தில் உள்ள பாரம்பரிய சின்னமான சார்மினாரை NTPC நிறுவனம் தத்தெடுத்து உள்ளது. இந்த வரலாற்று நினைவு சின்னம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா முகமது குலி குதுப்ஷாவால் கட்டப்பட்டது. இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை தூய்மைப்படுத்தல் திட்டத்தின் கீழ்
ஹைதராபாத்தில் உள்ள பாரம்பரிய சின்னமான சார்மினாரை வந்து TNTPC நிறுவனம் வந்து தத்தெடுத்து உள்ளது. இந்த வரலாற்று சின்னம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா முகமது குலி குதுப்ஷாவால் கட்டப்பட்டது. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநர் வந்து MK ஜெயின். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநர் வந்து MK ஜெயின். அடுத்து ஐநா பொது சபையின் 73வது தலைவராக மரியா பெர்னாண்டோ எஸ்பினோஷா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் எந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவார் அப்படின்னா எக்குவடோர் அமைச்சர். ஐநா சபையின் பொது சபையின் 73வது தலைவராக மரியா பெர்னாண்டோ எஸ்பினோசா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வந்து எந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்னா எக்குவடோர். அடுத்து மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக சிந்தனையின் 125வது ஆண்டு நினைவை குறிக்கும் விதமாக தென்னாப்பிரிக்காவில் த மேக்கிங் ஆஃப் மகாத்மா என்ற வாழ்க்கை வரலாற்று படம் வந்து திரையிடப்பட்டது. இப்படம் எந்த புதினத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அப்ரிசியன்ஸ் ஆஃப் எ மகாத்மா. மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக சிந்தனையின் 125வது ஆண்டு நினைவை குறிக்கும் விதமாக தென்னாப்பிரிக்காவில் த மேக்கிங் ஆஃப் மகாத்மா என்ற வாழ்க்கை வரலாற்று படம் வந்து திரையிடப்பட்டது. இப்படம் எந்த புதினத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அப்ரட்டிஷன்ஸ் ஆஃப் எ மகாத்மா. அடுத்து BCCI விருதுகளில் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி யுமிகார் விருதை பெற உள்ளவர் யாருனா விராட் கோலி. BCCI விருதுகளில் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி யுமிகார் விருதை பெற உள்ளவர் வந்து விராட் கோலி. அடுத்து நிகலாண்டின் உலகின் அமைதியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா 137வது இடம். நிகலாண்டின் உலக அமைதியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து 137வது இடத்தை பெற்றுள்ளது. அடுத்து நிகலாண்டின் புள்ளியியல் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் தர உறுதி. நிகலாண்டின் புள்ளியியல் தினத்துக்கான கருப்பொருள் வந்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் தர உறுதி. அடுத்து இந்தியாவின் எம்மாநிலத்தில் அதிகபட்ச யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளனா மகாராஷ்டிராவில். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில. அடுத்து எந்த பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ரீயூனிட் என்ற அலைபேசி செயலியை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னா காணாமல் போன குழந்தைகளை கண்காணிக்க மற்றும் கண்டுபிடிப்பதற்காக அறிமுகம் செய்துள்ளது. எந்த பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ரீயூனிட் என்ற அலைபேசி செயலியை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா காணாமல் போன குழந்தைகளை கண்காணிக்க மற்றும் கண்டுபிடிக்க. அடுத்து 12வது தேசிய புள்ளியியல் தினம் எந்த தேதியில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறதுனா June 29. 12வது தேசிய புள்ளியியல் தினம் எந்த தேதியில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா June 29. அடுத்து பாகிஸ்தானில் முதல் பார்வை குறைபாடுள்ள நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னா யூசப் சலீம். பாகிஸ்தானில் முதல் பார்வை குறைபாடுள்ள நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூசப் சலீம். அடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தை விளக்கும் அகிம்சா என்ற நூலை எழுதியவர் வந்து சுப்ரியா கேல்கர். இந்திய சுதந்திர போராட்டத்தை விளக்கும் அகிம்சா என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்ரியா கேல்கர். அடுத்து 2018 July 1 முதல் உள்நாட்டு உபயோகத்திற்கான எந்த மருந்தை பொதுத்துறை மட்டுமே தயாரிக்க இந்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிடோசின். 2018 July 1 முதல் உள்நாட்டு உபயோகத்திற்கான எந்த மருந்தை பொதுத்துறை மட்டுமே தயாரிக்க இந்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிடோசின். அடுத்து இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா அனந்த் பருவா. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து அனந்த் பருவா. அடுத்து ரிம்பேக் 2018 என்ற உலகின் மிகப்பெரிய பலதரப்பு கடற்படை பயிற்சியின் 26வது பதிப்பில் பங்கேற்கும் இந்திய கடற்படை கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் சயாத்ரி. ரிம்பேக் 2018 என்ற உலகின் மிகப்பெரிய பலதரப்பு கடற்படை பயிற்சியின் 26வது பதிப்பில் பங்கேற்கும் இந்திய கடற்படை கப்பல் வந்து ஐஎன்எஸ் சயாத்ரி. அடுத்து
எந்த தேதியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் ஐநா தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா June 27. எந்த தேதியில் குறு மற்றும் சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் ஐநா தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா June 27. அடுத்து இந்தியாவின் முதல் பழங்குடி ராணி என மகுடம் சூட்ட பெற்றவர் யாருன்னா பல்லவி துருவா. இந்தியாவின் முதல் பழங்குடி ராணி என மகுடம் சூட்ட பெற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி துருவா. அடுத்து நிகலாண்டின் ICC பெண்கள் உலக T20 உலக கோப்பையை நடத்த உள்ள நாடு எதுனா மேற்கிந்திய தீவுகள். நிகலாண்டின் ICC பெண்கள் உலக T20 உலக கோப்பையை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கிந்திய தீவுகள். தேங்க்யூ.